ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து க்ரீன் பீஸ் பச்சைப்பட்டாணி வந்து நம்ம நிறைய வாங்கினோன்னா சீசனில் அதை எப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி 6-10 மாதம் வரைக்கும் வச்சுக்கலான்னு பார்க்க போகிறோம். வளர்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பொரியல் நிறைய யூஸ் பண்ணுற நூடுல்ஸ்லேருந்து நிறைய ஐட்டம்க்கு இந்த க்ரீன் பீஸ் சேர்த்தா அவங்களுக்கு சத்தும் கிடைக்கும். நான் இன்றைக்கி நார்மல் பவுச்சிலையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதாவது நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்குகிற பவுச்சில் கூட ஸ்டோர் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். பட்டாணி உரித்து எடுத்துக்கோங்க. இது நான் ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கியிருக்கேன், சீசன் முடிய போகிற டைம்னால ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிது. நீங்கள் என்ன பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை ரொம்ப நல்ல டீலுக்கு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க பட்டாணியை, இந்த ஷெல்லிருந்து. அதில் ஒன்றும் புழு பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த வாட்டரில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பட்டாணியை அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய பாத்திரத்தில் நிறைய பட்டாணி போட்டு பல்காக பண்ணாதீங்க. அது வந்து ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக பட்டாணி கெட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு ஸ்லாட்ஸாக பண்ணிக்கோங்க. பட்டாணி இப்படி ஜஸ்ட்டு மேலே மிதந்தால் போதும், 1 நிமிஷம்தான், வேக விட்டுறாதீங்க, வெந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். மேலே இப்படி ஃப்ளோட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இமீடியட்டாக அதை ட்ரெயின் பண்ணி கோல்டு வாட்டர் போடுங்க. நான் ரன்னிங் வாட்டர் ஊற்றுறேன், பைப் வாட்டரை. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதை இமீடியட்டாக அந்த பட்டாணியை அந்த ஐஸ் க்யூப்ஸில் போட்டுருங்க. அப்போ அந்த சூட்டில் இன்னும் பட்டாணி வெந்து போகாமல் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இதை, அதனால் அதில் போட்டுட்டு பட்டாணி ஒரு 10 மினிட்ஸ் அந்த வாட்டர்லேயே இருக்கட்டும், 5-10 மினிட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் அதை உலர்த்திக்கோங்க. க்ளீன் கிளாத் கிளாத்தில் அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரப்பி இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 6-10 மந்த்ஸ் ஒன்றும் ஆகாது, பட்டாணி அப்படியே இருக்கும். நான் இந்த தடவை ஒரு போர்ஷனை இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன், இன்னொரு போர்ஷனை அப்படியே கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு மெத்தடும் பண்ணிக்கோங்க. நிறைய நான் வாங்கியிருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறேன். இப்படி அந்த கிளாத்லேயே ஒரு வாட்டி தொடச்சிக்கோங்க. திரும்ப இன்னொரு ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா அந்த பட்டாணியை தொடச்சிடுங்க. ஏன்னா அதில் ஈரம் இருக்கக்கூடாது. அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போது இதை இன்னும் நல்லா காய வைக்கணும். ஃபேன் காற்று கூட போதும், அப்படி இல்லைன்னா சன் டைரக்ட் சன்லைட் இல்லாமல் லேசாக வெயில் இருக்கிற இடத்துல அதை காய வச்சுக்கோங்க. இப்படி ட்ரையாக இருக்கணும். இப்போ நல்லா ட்ரை ஆகிருக்கு. இதை வந்து ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வாங்கின கவர் அப்புறம் மில்லட்ஸ் கவர்லாம் இருந்தது, அந்த ஜிப்லாக்லேயே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மற்ற இருக்கிற பட்டாணிக்கு நான் வேறு கவர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற சிப்லாக்கை இப்படி பத்திரப்படுத்திக்கோங்க, இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் கவரில் தான் போட்டிருக்கேன். ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ.